ரவீந்திரன் இது என்ன தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறது என்டிஏ கூட்டணிக்குள்ள நிதிஷ்குமாருடைய வருகை பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்டிஏ மீண்டும் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க சான்ஸ் எடுக்க விரும்பல அத்மெட்டிக்கலி லாலு நிதிஷ் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ கெமிஸ்ட்ரி மோடிக்கு சாதகமாக வரும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் லீடர் எபோத பார்ட்டியாக வந்தார் பத்தொம்பதுலேயும் லீடர் எபோத பார்ட்டியாக வந்தார் இருபத்தி நாலுலேயும் லீடர் போதை பார்ட்டியாட்டு எக்ஸப்ட் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் மோடியை விட பத்து சதவீதம் அதிகம் எடுத்தாருங்கிறதும் டேட்டா அதைத்தான் சொல்லுது மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே சவுகான் வசுந்தரா ராஜி எல்லாத்த விடவும் மோடி வந்து பதினெட்டு சதவீதம் பத்து சதவீதம் பதிமூணு சதவீதம் பெரிய அளவில் யூபிலலலாம் ஐம்பது சதவீத தேர்ந்தினார் இதே பீகாரில் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கு மோடி லீடர்ஷிப் எடுத்தது நிதிஷ்குமாருக்கு அப்ராக்சிமேட்டில் ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு இருக்கும் அந்த வாக்கு மோடி பிரதமருங்கிற சைடு வந்துட்டாங்கன்னா பார்லிமெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈவன் அதர்வைஸ் ராம் டெம்பிள் மோடி லீடர்ஷிப் எல்லாம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்குன்னு எதிர்பார்த்தாலும் கூட சப்போஸ் அரசியலில் சான்ஸ் எடுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் சோனியா காந்தி அந்த குடும்பத்துக்கு கையில் பவர் பெயரக்கூடாது திஸ் வே ஆர் தேட் வே எப்படியும் பெயரக்கூடாதுங்கிற அமெண்ட் காஷனில் பிளே பண்ணும்போது பீகாரை நிதிஷ்குமார்கிட்ட கொடுத்துக்கிட்டு ஒரு பழைய அணியை கட்டமைக்கும் போது நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறதான் பாஜகவுக்கு அமு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் மீதான ஒரு நம்பிக்கையை கேள்வி எழுப்புவாங்கல்ல இன்னைக்கு கேள்வி எழுப்புவாங்கல்ல எல்லாருமே அது ஏன்னா பாஜகவும் சொல்லி இருக்கிறது அவர் நம்பகத்தன்மைக்கு பாத்திரமானவரானு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க கடந்த காலங்களில் நிச்சயமா அது தான் செய்யும் மாறி மாறி ஜம்ப் பண்றது வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் புரட்சியாட்ட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயும் எந்த கட்சி மாறினாலும் அதுக்குள்ள எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் பட் பாஜகவை பொறுத்தளவில் அவங்க வந்து சோஷியல் ஒரு காஸ்ட் காஸ்ட்வைஸ் சென்சஸ் மோடிக்கு மோடி எதிராக இருக்கிறாரு பாஜக எதிராக இருக்காருன்னு சொல்லும்போது அமித்ஷா சொல்கிறார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு இப்போ அந்த காஸ்ட்வைஸ் சென்சஸ் எடுத்த சிஎம்மே வந்து பாஜக ஆதரவு சிஎம் இருக்காருன்னு சொல்லும்போது அந்த இஷ்யூ டைலூட் ஆகுது எனிவே அவருக்கு சோஷியல் கொலிஷனில் கோரி குருமி பேஸ் இருக்குது ஒரு பயணி சேத வாக்கு இருக்குது இந்து கெமிஸ்ட்ரியில் இது பாதித்தாலும் கூட அர்த்தமேட்டிக்கில் அவருக்கு லாபத்தை கொடுக்குறாரு ப்ளஸ் மோடி லீடர்ஷிப்புங்கிறது கெமிஸ்ட்ரியும் கொண்டு வந்துருங்கிறதான் அவங்க நம்பிக்கை இதே அளவுகோல வந்து அவங்க மகாராஷ்ட்ராவிலையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே ரெண்டு ஆர்கனைசர்ஸ் அவங்க கையில் வந்திருக்காங்க ஷிண்டே அண்ட் அஜித் பவார் லீடராக இருக்கக்கூடிய இது உத்தவ் தாக்கரையும் சரத்பவரும் தான் ரெண்டு பேர்ல ஒருத்தர் வருவார்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது வந்து லாபமாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பேரில் அவர் வாராரு இவர் வராருன்னு ஒரு மியூச்சுவல் மிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு அவர் போனால் நம்ம ஏமாந்துருவோம் ஏன்னா இவ் இவங்க அலையன்ஸ் ப்ளஸ் இந்த இருந்து ஒருத்தர் அங்கே போனாருன்னா அது பெரிய அலையன்ஸ் ஆயிரும் அத்மேட்டிக்கலி பெருசாயிருவாங்க தென் கெமிஸ்ட்ரி வில் டிசைடு நெக்ஸ்ட்டுங்கிற சூழ்நிலையில் மகாராஷ்டிராவிலேயே அவங்க இதை அடுத்தால் ட்ரை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கருடில் என்னென்னா ரெண்டு கட்சியிலேருந்து உடச்சி எடுத்து வச்சவங்க அவங்க கூட இருக்காங்க ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு ஒருத்தர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு இது மற்ற ஸ்டேட்டுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு சொன்னால் நம்ம பொறுத்தளவில் அதோட தாக்கத்தோட அளவு ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் பீகார் சென்றிக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும் அடுத்தபடியாக சவுத்தில் பிஜேபி வந்து கர்நாடகாவில் தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் தலைமையிலையும் தென் தொடர்ந்து வந்து கர்நாடகாவை பொறுத்தளவில் பிஜேபி வெற்றியில் தான் இருக்குது மோடி லீடர்ஷிப் எடுத்த பிறகு எதியூரப்பாவை சேர்த்து ப பதினாலையும் வெற்றி பெற்றுட்டார் பத்தொம்பதுலையும் வெற்றி பெற்றுட்டார் இப்போ கம்ஃபர்டபுளாக கர்நாடகாவில் ஒரு பத்து பதிமூணு சதவீத வாக்கு பலம் கொண்ட தேவகூடாவையும் கூட்டணியில் சேர்த்துருக்கிறாரு ஆந்திராவில் ஜெகன் வந்து மோடி சப்போர்ட்டராட்டே இருக்கிறார் ஹைதராபாத் மாநிலத்தில் மோடி காலில் உள்ள போகும்போது மோடி தான் தடுத்து நிறுத்தினாரு ஓகே அவர் வந்து மோடிக்கு எதிரானவர் அல்ல மோடிக்கு ஆதரவு வேண்டும் கொண்டவர் தான் கூட்டணி வராது அடுத்தபடியாக சந்திரபாபு நாயுடுவும் ராம் டெம்பிள் இதில் அவர் கலந்துருக்கிறாருன்னா அவரும் வந்து ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை வந்து பிஜேபிக்கிட்ட ஓப்பன் பண்ண தான் செய்கிறாரு அதே வேளையில் ஷர்மிளா அவங்க பவர்ஃபுல்லாக காங்கிரஸுக்கு ஒரு லைஃப் கொடுக்க பார்க்குறாங்கிற நான் மறுக்க வரல அவங்க ஒரு இஸ் பவர்ஃபுல் லீடர் தான் பட் காங்கிரஸும் பெரிய செல்வா கிடையாது பாஜகவுக்கும் அங்கே பெரிய செல்வா கிடையாது பட் ரெண்டு பவர்ஃபுல் லீடர்ஸும் மோடிக்கு நெருக்கமாக ஒருத்தர் இருக்கிறார் ஒருத்தர் வர விரும்புகிறாருங்கிறதும் உண்மை அடுத்து தெலுங்கானா தெலுங்கானாவில் பாஜக வந்து கூட்டணி வைக்க சந்திரசேகரராவ் கவிதா எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க பாஜகவில் ஒரு தரப்பு நாம் வளர்ந்துடலாங்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க கட்சி வளரணும் கட்சி சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க மோடி சப்போர்ட்டர்ஸ் மோடி இப்போ பிரதமராக வர்றது தான் முக்கியம் ஸோ எம்பி சீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இப்படி இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஐயா மூப்பனார் அவர்கள் வந்து நாம் தனிச்சு நின்னா பதினஞ்சு சீட்டு வருவோம்னு சொல்லும்போது பிரதமர் இந்திரா காந்தி சொன்னது எம்ஜிஆரோட கூட்டணி வச்சா நாற்பது நம்ம வருவோமே அப்போ ஸோ பார்லிமெண்ட்டு தான் முக்கியங்கிற லெவலில் அங்கேயும் அசம்பிளியை பொறுத்தளவில் பார்த்துக்கலான்னு ஒரு அலையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் பதினாலில் வந்து ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டம் ஒரு சீட்டு தான் வந்தாங்க பத்தொம்பதில் அது கூட இல்லை மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கும் ஒரு சீட்டும் வரல பதினாலு பாணியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது ஒரு சில இடங்கள் கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி போன்ற இடங்களில் ஸ்பிளிட்டு நெகட்டிவ் ஓட்ஸில் வருமாங்கிற இதை பார்க்குறாங்க கேரளாவில் திருவனந்தபுரம் ஆட்டிங்கல் திருச்சூர் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் இருக்கார் சினியா ஆக்டர் ஒரு அஞ்சு சீட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ சவுத்தில் வந்து பிஜேபியோட பொசிஷன் வந்து மோசம்னு சொல்ல முடியாது அவங்களும் இங்கே கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு தவிர மற்ற இடங்களில் அவங்களுக்கு

காங்கிரஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகல ஆனா வந்து ஓட்ஸா கன்வெர்ட் ஆயிருக்குல்ல அதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குல்ல இல்ல ஆன்டி இன்கம்பென்சிங்கிறது போது வந்து நான் பீகாரை பொறுத்த அளவுல கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் நான் மறுக்க வரல பட் அதுல அட்மேட்டிக்கலி மேலே வந்துட்டாங்க மோடி லீடர்ஷிப்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயித்தாணி ஸோ நீங்கள் தேஜிஸ் யாதவ் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடராக வராரு லாலு யாதவுக்கு இருந்த அதர் காஸ்ட் எதிர்ப்பெல்லாம் இந்த நியூ ஜென்ரேஷனில் இல்லை அவரை வந்து அப்பர் காஸ்ட் பீப்புளோ அவரை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக தான் இருக்கிறார் ஸோ பிஜேபியும் தன்னோட பிளண்டா ஆண்டி யாதவங்க ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டு ப்ரோ யாதவ் ஸ்ட்ராட்டஜி அவங்களும் அடாப்ட் பண்ணுவாங்க அதற்கான ரேகைகளையும் அவங்க நந்த்கிஷோர் யாதவ்னாலும் சரி ஒரு யாதவ் அமைச்சர்னாலும் சரி எம்பி டிக்கெட் அதை கொடுக்குறங்கிறனாலும் சரி அதை செய்வாங்க ஸோ ஹோப் என்னென்னா பார்லிமெண்ட்டுனால் அந்த மேஜர் யாதவ் கம்யூனிட்டியை மோடிக்கு போடுவாங்க அசம்பிளின்னா லேம் லெட்டம் இதேமே ஓட்டு தேஜஸ்வி யாதவ்ங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் எடுப்பாங்க ஸோ அவங்க அலர்ட்டாக எல்லா இதையுமே வந்து மைக்ரோவோ பார்க்குறதுனால தான் நிதிஷ்குமார் இல்லைன்னாலும் நாம ஜெயத்லான்னு காம்பளசெண்டாக இருந்து சான்ஸ் எடுக்க விரும்பல ஸோ நிதிஷ்குமாரை தங்களவசம் கொண்டு வரும்போது கம்ஃபர்டபுள் மோர் கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு போகணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க குறிப்பாக அவங்களுக்கு இப்போ கிடச்சிருக்க வெற்றி மூன்று மாநில தேர்தல் வெற்றி ப்ளஸ் ராமர் கோவில் இது ராமர் கோவில் விஷய எப்படி களத்துக்குள்ளே பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த இது எப்படி பண்ணுவாங்கங்கிறது நிதிஷ்குமாருக்கும் தெரியும் ஸோ அந்த இடத்துக்குள்ளே நாம் விழுந்துட்டோம்னா நம்ம அரசியல் முடிஞ்சு போகும் அரசியலுங்கிறது வந்து தெளிவாக தேஜஸ்வி யாதவுக்கும் பாஜகவுக்குங்கிற ஒரு நிலைமை வந்துடும் அதை தவிர்க்கிறதுக்கும் அவரை பொறுத்தளவில் இந்த சுச்சுவேஷன் இப்படி அது அந்த நீங்க சொல்ற இடத்துல அதாவது ஆர்கே சார் சொன்னார் இல்லையா அதாவது வந்து இங்க இருந்தா அவர் கார்கேவ் அடுத்த பொசிஷன்ல இருப்பாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவாய்ட் பண்றாரு அதுக்காக தான் நிதிஷ்குமார் அங்க போனார் அங்கேயும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு டியோ அவங்களுக்கு கீழே தானே வரணும் பிரதமர் அதாவது மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரெண்டு பேருக்கு கீழே தான் நிதிஷ்குமார் அவர் இன்னொன்னும் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ வந்து ஒரு அக்குமுலேட் ஆகிற சமயத்தில் வந்து இவர் பிஎம் கேண்டிடேட்டாக கேண்டிடேட்டா பேசுபொருளாக இருந்தார் ஆனால் அவர் என்டிஏ கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா இப்பயும் அதற்கான ஸ்பேஸ் அவருக்கு இல்லாம இருக்கு இல்லையா ஒரு பல்டி அடிச்சாலும் நான் கரப்ட் லீடர் தான் மக்களோட இருக்கக்கூடிய ஒரு லீடர் தான் அதுல மாற்றமில்லை எந்த சைடு இருந்தாலும் அது அவருக்கு பொருந்தும் அவரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா தான் வரலான்னு நினைச்சாரு அவரோட சமூக பின்புலம் யூபி தென் ஒரு அலைடு காஸ்ட்ங்கிற லெவல்ல மகாராஷ்டிரா குஜராத் வரை அவருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது அவரோட கருத்து ஆனால் அதை வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அவரோட மெயின் குற்றச்சாட்டு வந்து ஆர்ஜேடி கூட கூட அல்ல காங்கிரஸ் வந்து தகுதியற்ற ஒருத்தரை நான் சொல்ல விரும்பல அவங்க கூட கருத்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் கட்சியில் உள்ளவங்க சொல்கிறாங்கன்னா அவர் என்டிஐக்குள்ளே ஒரு பெரிய விபிசிங் கவுர்மெண்ட்டை காங்கிரஸ் கவுர்மெண்ட்டை மாத்ததுக்கு எடுத்த ஒரு ரோல் அவருக்கு கிடைக்கும்ங்கிற இது எதிர்பார்த்தார் அது இல்லாத போது சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை வச்சு பிரை மினிஸ்டர் போஸ்ட்டு கிடைக்குன்னு ரிஸ்க் எடுத்தார் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற அந்தஸ்தே கிடைக்காத போது இருக்கிற சிஎம் போஸ்ட்டே போதுன்னு அவர் கண்டென்ட் ஆகிட்டார் பொய் நெல்லை குத்தி பொங்க வச்சு கை நெல்லை விடாண்டாண்டி கை நெல்லை காப்பாற்றிக்கிட்டாருங்கிறதான் அவரோட நம்மளோடய பார்வையாக இருக்குது அதில் அவர் சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது ஓகே பிஎம் போஸ்ட் இல்லைன்னாலும் சிஎம் போஸ்ட் அவருக்கு தாங்கிறதுல இருபத்தஞ்சு வரைக்கும் இப்போதைக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆனதன் மூலமாக இந்தியா கூட்டணி வந்து பெருசாக அதை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டிராபேக்காவோ இல்லை ஒரு பெரிய ஃபாலனாவோ அவங்க எதுவும் அதை பார்க்க நானும் அதுதான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் வெளியே லிட்டில் இம்பாக்ட் தான் பீகார் இம்பாக்ட் மட்டும்தான் முக்கியம் நான் அப்போ சீட்டு ஸ்வீப் பண்ண அணி அது முப்பத்தொம்போது சீட்டு எடுத்தாங்க கிருஷ்ணன் கஞ்சில் மட்டும் தோத்தாங்க மீண்டும் வரணும்னா ஃபஸ்ட்டு அர்த்தமேட்டிக்காக ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்குவோம் தென் ராமர் கோவில் இருக்குது மோடி லீடர்ஷிப் இருக்குது ஸோ பழைய ஸ்ட்ரென்த்து வருங்கிறதான் நம்பிக்கை அப்கோர்ஸ் தேஜிஸ்யாதோ ஒரு எஃபெக்டிவ் லீடரா லீட்ரா எமர்ஜாரராங்கிறது இல்ல பட் அவர் பார்லிமென்ட் எலக்ஷன்ல நீங்க திரும்ப திரும்ப ராமர் கோயில்னு சொல்றதுனால அத மட்டுமே வச்சு இந்தியாவுல இருக்கிற எல்லா மக்கள்ட்டையும் வாக்கு கேட்டோம் நாலஞ்சு தடவை நீங்க பயன்படுத்திட்டீங்க அதனாலதான் நானும் சொல்ல வரல கண்டிப்பா சொல்ல வரல இதை மட்டும் கேட்டு மக்கள் வாக்களிச்சிருவாங்களா என்ன பிஜேபி பெனிபிசரிஸ் இருக்கிறாங்க ட்ரிபிள் டலாக் அதில் முஸ்லீம் லேடிஸ் ஓட்ஸை ஊ பண்ணுறாங்க பஸ்மந்தா முஸ்லீம்ஸுக்காக அவங்க இது பண்ணுறாங்க அடுத்தபடி கட்சி பயணத்துக்கு வந்து ஒரு செலக்டட் முஸ்லீம்ஸ் தான் போக முடியுங்கிறத வரல மற்றபடி ஏழை முஸ்லீம்களும் அதிகளவில் போகிறதுக்குள்ளே இதை இதை இது பண்ணுறாங்க தீவிரவாதம் எதிர்ப்புன்னு கேரளாவில் தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய இப்போ வெட்டுப்பட்ட ஒரு ப்ரொஃபஸரை கூட மோடி வந்து பார்த்தார் ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்தவ பேராசிரியர் ஸோ இப்படி அவங்க மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் தான் போகிறாருங்க இப்போ ராமர் கோயில் மட்டுமே நான் சொல்ல வரல ராமர் கோயிலுங்களோட தாக்கம் வந்து எவ்வளவு பெருசுங்கிறது சரத்பவாருக்கும் தெரியும் நிதிஷ்குமாருக்கும் தெரியுங்கிறதுதான் சொல்ல வந்தேன் தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய தாக்கம் இருக்குதாங்கிறது கருது ஏன் முருகன் கோயிலுக்கு வரணுன்னு கேட்கக்கூடிய நிலைமை தான் தமிழ்நாட்டுல இருக்குது பட் மகாராஷ்டிரா பீகார் போன்ற இடங்கள் அதோட தாக்கம் அதிகம் அந்த எதிரணியுள்ள லீடர்களுக்கே அது தெள்ள தெளிவா தெரியுங்கிறதுல தான் நிதிஷ்குமார் பல்டிக்கு ஒரு காரணம் ராம் டெம்பிள் இஷ்யூல பிஜேபிக்கு வந்த முக்கியத்துவம்ங்கிறது என்னோட கருத்து